ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியான்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைக்காய் வறுவல். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காவை தோல் நீக்கிட்டு அதை சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட மிக்ஸ் பண்றதுக்கு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைக்காவை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணால் சரியாக வேகாது. இந்த வாழைக்காவை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்புறம் எடுத்துக்க போகிறோம். வாழைக்காவை இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டிக்கோங்க. நல்லா பிரட்டியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 5 நிமிஷம் ஊறியாச்சு. இதை இப்போ எடுத்து நம்ம தோசை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தோசை தவா எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சதும் இதை எடுத்து அதில் போடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ அதில் இந்த வாழைக்காவை போடணும். இப்போ இது 2 நிமிஷம் ஒரு பக்கம் வேகட்டும், அப்புறம் திருப்பி போடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும், இப்போ எல்லாத்தையும் திருப்பி போடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ சுவையான ஒரு மொறு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.